Hello, welcome to my channel. இப்போ நம்ம பருப்பு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த சேனல்ல ஒரு பருப்பு சட்னி போட்டுருக்கு. பட் இது தக்காளி சேர்த்து எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 வெங்காயம், 1 தக்காளி. நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு சிறிதளவு, 4 பல் பூண்டு, உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, பெருங்காயம் தாளிக்க, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, தேவைக்கேற்ப எண்ணெய். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்ச பின்னாடி 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம மற்ற பருப்புங்களை சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு, உளுந்து சேர்த்து நல்ல கொந்தரமாக வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு வதங்க வந்துடுச்சு, வெங்காயம் போடலாம், மிளகாய், பூண்டு போட்டு வதங்க. வெங்காயம் போட்டுக்கலாம், புளி போட்டுக்கலாம், தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கணும் போகிறோம். இப்போ எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் ஆறின பிறகு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி காட்டுறேன். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேவைப்பட்டால் தாளிப்பு பண்ணி கொட்டிக்கலாம். பட் இல்லைன்னா இப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம், உளுந்து கொஞ்சம், உளுந்து பொன்னிறமாக ஆன பின்னாடி கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். தேவைப்பட்டால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சேர்த்ததுனால நான் சேர்க்கல. இந்த சட்னி தோசைக்கு, இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு இன்னும் சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறோம். தேங்க்யூ.